நேயர்களே, இன்றைக்கி நாம் பெட் சீரீஸில் லேப்ரடார் வகை டாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அழகும் அறிவும் ஒன்றா சேர்ந்த டாக் ப்ரீட், கிட்டத்தட்ட அமெரிக்காவில் 30 வருஷமாக டாப் பொசிஷனில் இருக்கிற பாப்புலர் டாக் ப்ரீட் இது தான். 1800 UKலேருந்து மீன் பிடிக்கிற மக்கள் கனடா பக்கத்தில் நியூ ஃபவுண்ட்லேண்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு லோக்கல் டாக் ப்ரீடு மீன் பிடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு. நியூ ஃபவுண்ட்லேண்ட்னு ஒரு ப்ரீடு இருக்குது, அதோட மினி வெர்ஷன் தான் செயின்ட் ஜான்ஸ் வாட்டர் டாக். அவங்க அந்த லோக்கல் ப்ரீடை கப்பலில் எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு மேல் டாக் தவறி கடலில் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீந்தி சமாளிச்சிருக்கு ரெஸ்கியூ பண்ணுற வரைக்கும். அதை அவங்க டெவலப் பண்ணாங்க, அதுதான் இந்த லேப்ரடார். ஒன்ஸ் ஒரு ஸ்மெல்லை ஞாபகம் வச்சிடுச்சுன்னா மறக்கவே மறக்காது. பேசிக்காக இதை ரெட்ரீவர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ பால் தூக்கி போட்டால் திருப்பி எடுத்துக்கிட்டு வருதில்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸை பிடிக்கிறது, அப்புறம் கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வானா வரும், அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணலாம். சில ப்ரீடு எப்படி ஆடு மாடுகளை மேய்க்க பயன்படுதோ அந்த மாதிரி லேப்ரடார் மீன் பிடிக்க உதவுற ப்ரீடு. துப்பாக்கி படத்தில் தளபதி விஜய் யூஸ் பண்ணுவார்ல, அந்த ப்ரீடு தான் இந்த லேப்ரடார். 3 கலர்ஸில் வரும், ப்ரௌன், பிளாக் அண்ட் ஃபான். ப்ரௌன் கலர் குட்டியாக இருக்கும்போது அப்படியே கேட்பரிஸ் சாக்லேட் மாதிரி இருக்கும், அவ்வளவு அழகு. லேப்ரடார் டாக்ஸ் மிக சிறந்த கைட் டாக்ஸ், ஹெல்ப் பண்ணுறதுக்குனே பிறந்த ப்ரீடு. அதிகமாக குலைக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். திருட வந்தால் கூட வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் அப்படின்னு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு வெகுளி. சைல்டு ஃப்ரெண்ட்லி, எவ்வளவு வயசானாலும் குழந்தை மாதிரி நடந்துக்கும். லேப்ரடார் வளர்க்குறவங்களுக்கு கோபம் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் டாக். லேப்ரடார் இன்னும் சில வகை டாக் ப்ரீட்ஸை வளர்க்குறவங்க வேறு டாக் ப்ரீட்ஸை வளர்க்க மாட்டாங்க. ப்யூர் ப்ரீடை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு, டெயில் கத்தி மாதிரி இருக்கும், வளைஞ்சோ கேர்லியாவோ இருக்காது. செகண்டு, காது முழுசாக தொங்கும், இந்த மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரிலாம் தூக்கிட்டு இருக்காது. 3வது, 3 கலர் தான், அங்கே இங்கேன்னு பேச்சஸ்லாம் இருக்காது. 4வது, ஹெட்டு நல்லா தடியாக ஹெவியாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்காது. லேப்ரடாருக்கு சாப்பாடை லிமிட்டாக சாப்பிட தெரியாது, சாப்பிடும் சாப்பிடும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஓவர் குண்டாகாமல் பார்த்துக்கணும். அதோட செஸ்ட் மற்றும் சைடில் தொட்டு பாருங்கள், அதோட ரிப்ஸ் கையில் ஃபீல் பண்ண முடிஞ்சால் உங்கள் டாக் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்படி ரிப்ஸை ஃபீல் பண்ண முடியலன்னா உங்கள் டாக் குண்டாக இருக்குது, அதோட சாப்பாடை குறைக்கணும், சீக்கிரமே வளர்ந்துடும். பேசிக்காக இது ஒரு ரெட்ரீவர் வகை டாக். ஸோ நாள் பூரா நீங்கள் தூக்கி போடுறதையோ இல்லை எதையாவது எடுத்துக்கிட்டு வர சொன்னீங்கனாவோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம், சிம்பிளாக அது சொல்லும், ஐ கேன் டூ திஸ் ஆல் டேன்னு. போர் அடிச்சிடுச்சுன்னா எதையாவது வாயில் வச்சு கடிக்க ஆரம்பிச்சிடும். லேப்ரடார் மட்டும் இல்லைங்க, எந்த வகை டாகாக இருந்தாலும் போர் அடித்தா எதையாவது கடிக்கும். ஸோ நல்ல டாய்ஸ் இல்லை சூவபிள் ஃபுட்டை வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள், சேரு, ரிமோட்டு எல்லாம் காலி. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாவமாக வேற பார்க்கும், நம்மளால் திட்டக்கூட முடியாது. கிட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் ஃப்ரெண்ட்லி, இந்த டாகு ஒரு வெள்ளை கொடி வேந்தன், சமாதான பூரா, வெரி இன்னசென்ட், ஈஸி கோயிங், நம்மளை ப்ளீஸ் பண்ணும், த்ரோ மீ சம்திங், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு நம்மளை பார்க்கும். வீட்டில் 4-5 பேர் இருந்தால் கூட அத்தனை பேரையும் விளையாடியே டயர்டாக்கிடும். கிட்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், தவறதெல்லாம் மிதிச்சிட்டா கூட அவசரப்பட்டு கடிக்காது. லேப்ரடார் ஸ்விம்மிங் பூல் இல்லை மழை, ஏன் பேசிக்காக தண்ணியை பார்த்தா கூட குதித்து விளையாட ஆரம்பிச்சிடும். எக்ஸசைஸ் 1 ஹவர் டெய்லி பண்ண வைக்கணும். ஈஸி டு ட்ரெயின், ஓவராலாக நல்ல ஃபேமிலி டாக். ஒரு நல்ல சொல் பேச்சு கேட்டு உதவி பண்ணுற கம்பேனியன் வேணும்னா லேப்ரடார் தான் ஃபஸ்ட் சாய்ஸ். என்ன நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மேலும் எந்த வகை ப்ரீடு இல்லை வேறு எந்த பெட் அனிமலை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சீக்கிரமே நாங்கள் அதை பற்றின வீடியோஸை போடுறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.